மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தெற்கு ரத வீதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருமண நிச்சயதார்த்த விழா நடைபெற்றது. நிச்சயதார்த்த சடங்குகள் முடிந்ததும் வழக்கம் போல பந்தி பரிமாறப்பட்டது. விருந்துக்கு மாப்பிள்ளை வீட்டார் ஏற்பாடு செய்திருந்த நிலையில் பாயசத்தில் முந்திரி பொறுப்பு இல்லாததை மணமகள் தரப்பைச் சேர்ந்த சிலர் கிண்டல் அடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் காண்டான மணமகன் தரப்பு உறவுகள், உங்களுக்கு பாயசமே ஜாஸ்தி, இதுல முந்திரி பருப்பு கேக்குதோ என வீடு கட்டியுள்ளனர். மணமகன் தரப்பினரின் கிண்டலால் ஆத்திரமடைந்த மணமகள் தரப்பும் வீடு கட்ட ஆரம்பிக்க திருமண மண்டபம் களேபரமானது. ஒரு கட்டத்தில் கொதிக்கும் சாம்பாரை மணமகள் வீட்டார் மீது மணமகன் வீட்டார் ஊற்ற பாயச பஞ்சாயத்து சாம்பார் சண்டையாக மாறியது. மண்டபத்தில் இருந்த சேர் டேபிள்களை அடித்து நொறுக்கியதுடன் திருமண மண்டப வாசலில் இரு தரப்பும் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டிருந்த வேளையில் சொர்ணாக்கா ஒருவரும் தன் பங்குக்கு வீடு கட்டினார். இதனால் திருமண மண்டபம் கலவர மண்டபமாக மாறிய நிலையில் பாயச பஞ்சாயத்து சீர்காழி காவல் நிலையம் வரை சென்றது. பாயசம் சாம்பார் என புதுவித புகாரை பார்த்து திகிலடைந்த போலீசார் எதற்கெல்லாம் பஞ்சாயத்து பேச வேண்டியுள்ளது என நொந்து கொண்டனர். சாம்பார் ஊற்றியவர்கள் மீது மணமகள் வீட்டார் எஃப்ஐஆர் போட சொல்ல சாம்பாருக்கெல்லாம் செக்ஷன் இல்லை என போலீசார் கூற பாயசமும் போய் சாம்பாரும் காலியாகி கடைசியில் ஒன்றுமில்லாமல் ஆகி போனதே என பெண் வீட்டார் நொந்து கொண்டனர். பின்னர் இரு தரப்பினரையும் அமைதிப்படுத்திய போலீசார் சமாதானம் கூறி அனுப்பி வைத்தனர். இரு தரப்பு தகராறை பார்த்த மணமக்கள் பேசாமல் கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொள்ளலாமா என யோசித்து வருவதாக கூறப்படுகிறது. ஜாய ப்ளஸ் செய்திகளுக்காக மயிலாடுதுறை செய்தியாளர் சுந்தரமூர்த்தி.